நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகளுக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தண்டனையை நிறைவேற்ற தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இவர்களுக்கு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தண்டனையை நிறைவேற்ற ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் தில்லி அரசுக்கு கருணை மனு அனுப்பியிருந்தார் முகேஷ் சிங்கின் கருணை மனு நிராகரிக்கப்படுவதாக தில்லி அரசு அறிவித்தது இதையடுத்து கருடி மனு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது முகேஷ் சிங்கின் கருடி வடிவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நிராகரித்தார் இதற்கான ஆவணங்கள் தில்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அதே நேரம் தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்க வேண்டுமென முகேஷ் சிங் தரப்பில் கோரப்பட்டது இதையடுத்து வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு நான்கு பேரையும் தூக்கிலிட தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூரசன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட்டை டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்